வணக்கம். சற்று முன் வெளியான அதிரடி உத்தரவு. தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறதா? ஒரு ரூபாய் கூட செலுத்தாமல் 3 லட்சம் ரூபாய் உங்கள் குழந்தையின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. என்னென்ன தேவை விண்ணப்பிக்க? இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் கிழவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 1 பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ரூபாய் 50,000, 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் ரூபாய் 25,000 அந்த குழந்தையின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு 18 வயது முடிந்த பிறகு அந்த தொகையானது 3 லட்சம் ரூபாய் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு 18 வயது முடிஞ்ச பிறகு கிடைக்கும். இதுக்கு வந்து பெற்றவங்க வந்து 1 ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம். ஸோ இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க குடும்பத்தில் 1 பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா 50,000 ரூபா போட்டுருவாங்க. 2 பெண் குழந்தை இருந்துச்சுன்னா ஆளுக்கு 25,000 போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது 3 லட்சம் ரூபா முதிர்வு தொகை கிடைக்கும். இத்திட்டத்தில் பயன்பெற 2வது பெண் குழந்தை பிறந்து 3 ஆண்டுகளுக்குள் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். குழந்தைகளின் தாயார் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். 2 பேர்ல யாரோ ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆண் வாரிசு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கணும். 1 பிள்ளை இருக்கணும், நீங்கள் இல்லைன்னா 2 பிள்ளை இருக்கணும். ரெண்டுமே பொட்ட பிள்ளைங்க தான் இருக்கணும். முக்கியமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும். ஆண் வாரிசு இருக்கக்கூடாது. ஒரு பொட்டப்பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி இருக்குன்னா அது அவங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்கணும். இப்போ 1 பெண் குழந்தை பிறந்துட்டு, ஸோ உடனே வந்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 2வது குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டத்திலும் இந்த திட்டம் இருக்குது. இப்போ வந்து கோவை மாவட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் உங்களோட மாவட்டத்தில் போய் நீங்கள் விசாரிச்சிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த திட்டம் எனி டைம் உண்டு. ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் சமூக நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய்க்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பிடிஓ ஆஃபீஸ் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இது விசாரிச்சிக்கலாம். தற்போது பொது சேவை மையத்தில் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். குறைஞ்சது அந்த குழந்தை 10வது வரையாட்டு படிச்சிருக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ்னால் தேவைன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு, குடும்ப கட்டுப்பாடு பண்ண சர்டிஃபிகேட், உங்களோட மற்ற ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி தான் தேவைப்படும். ஸோ இதை பற்றின முழு விவரம் நம்ம ஏற்கனவே இன்னொரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ லாக்டவுன்னா முடிஞ்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸில் போய் விசாரிச்சு பாருங்கள்.